எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த காணொளியில் ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்றான நாககுமார காவியம் எனும் காப்பியத்தை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். நாககுமார காப்பியம் என்பதும் சமண சமயத்தை வலியுறுத்தி எழுதப்பட்ட காப்பியமாகும். அந்த நூல் ஒரு செயலும் எஞ்சாமல் மறைந்துவிட்டது. இந்த காப்பியத்தில் காப்பியத்தை எழுதிய ஆசிரியருடைய பெயர் தெரியவில்லை. ஆனால் இதை 16வது நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்த பின் 16வது நூற்றாண்டில் இதை எழுதியிருக்கிறார்கள். மொத்தம் 170 பாடல்களை கொண்டது நாககுமார காவியம். சருக்கங்கள் 5. பாவகை விருத்தப்பா, சமயம் சமணம், சமண கொள்கைகள் 5. மகாவிரதங்கள் என்று சொல்வார்கள், அஹிம்சா, ஆஸ்தையா, அப்பாரி கிரக, பிரம்மச்சாரியா என்று 5 மகாவிரதங்களை சமண மதம் படிப்பிக்கின்றது. ஆகவே அந்த 5 உயிர்களை நாம் கொல்லக்கூடாது, அவருக்கு துன்புறுத்தக்கூடாது, 2வது பொய் சொல்லக்கூடாது, 3வது நாம் திருடக்கூடாது, அப்பாரி கிரக அதாவது பொருட்செல்வம் சேர்க்கக்கூடாது, கடைசியாக பிரம்மச்சாரியர் அனைத்தையும் விட்டு ஆன்மாவை தேடி காட்டிற்கு செல்ல வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட கருத்துக்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் எல்லாமே சமண முனிவர்கள் எழுதப்பட்டு இந்த 5 கருத்துக்கள் தான் முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றன. ஸோ இங்கேயும் கதை மாந்தன் நாககுமாரன் அவருடைய வாழ்விலே பொருட்செல்வம் தேடி 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 கடைசியாக பெண்களோடு மண்ணோடு எல்லாத்தையும் அனுபவித்து புகழை பெற்று கடைசியாக அனைத்தையும் துறந்துவிட்டு காட்டிற்கு செல்லுகின்ற, ஆன்மாவை தேடி செல்லுகின்ற ஒரு ஆன்மீக கதை தான் நாககுமார காவியம். ஸோ பெயர் காரணம் ஏன் நாககுமார காவியம் என்று அழைக்கிறார் என்றால் கதை தலைவன் நாககுமாரன் பற்றி கூறுவதால் இந்த நூல் இப்பெயர் பெற்றது. நாககுமார காவியத்தின் உள்ளடக்கம் என்னவென்றால் மகத மன்னன் சிரேணிகன், அவன் மனைவி சாலினி, இவர்களுக்கு விபுலமலையில் வாழ்ந்த வரவீரநாத முனிவர் அறங்களை செய்ய வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். சிரேணிகன் வேண்டிக் கொள்ள நாகபஞ்சமி பற்றி முனிவர் விரித்துரைக்கின்றார். இதுவே நாககுமார காவியமாக விரிகின்றது. சயந்தரன் என்னும் அரசனின் 2வது மகன் பிரதாபந்தன், இவனே நாககுமாரன் எனப்படுகின்றான். நாககுமாரன் மேற்கொண்ட பஞ்சமி நோன்பு நூலில் கூறப்பட்டிருக்கிறது. கார்த்திகை, பங்குனி, ஆடி இம்மூன்று மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பை தொடங்கலாம். அந்த மாதத்தில் முழு நிலா காலத்தில் முதல் 4 நாட்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். 5ஆம் நாள் முழுவதும் எதுவும் உண்ணக்கூடாது. இதுவே நாக பஞ்சமி நோன்பின் தொடக்கம். அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று எதுவும் உண்ணக்கூடாது. இவ்வாறு தொடர்ந்து 5 ஆண்டுகள் நோன்பு மேற்கொள்வதே பஞ்சமி நோன்பு. இந்நோன்பு மேற்கொண்ட நாககுமாரனின் வீரச் செயல்கள், முடிசூட்டு விழா, துறவு பூணல் இவைகளை நாககுமார காவியம் எடுத்துரைக்கின்றது. நாககுமார காவியத்தின் மரபு குறிப்புகள் ஒரு சில சமீப காலம் வரை இந்நூல் மறைந்து போனதாக கருதப்பட்டது. மறைந்த நூலாக கருதப்பட்ட இதனை வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த சமண பேரறிஞர் ஜே சின்னசாமி நயனார் இதன் மூலத்தை தந்துதவினார். தமிழில் காப்பியங்கள் எனும் நூலை எழுதிய எஸ் சவுந்தரபாண்டியன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆய்வு என்னும் இதழில் முதன் முதலில் வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக மு சண்முகப்பிள்ளை 1973 பதிப்பித்தார். தமிழ் ஆய்வில் வெளிவந்த மூலப்பதிப்பை அடிப்படையாக கொண்டு வி சந்தானம் என்பவர் நாககுமார காவியத்தின் மூலத்தையும் விளக்க உரையையும் கொண்ட பதிப்பை வெளியிட்டார். இதற்கு பேராசிரியர் மு சண்முகப்பிள்ளை முன்னுரை வழங்கியுள்ளார். நூல் முழுக்க மனத்தையும்
போகத்தையுமே பேசுகிறது. ஆயின் காவிய அமைதியோ கவிநயமோ எத்துணையும் இல்லா சொத்தை நூல் என்று மதுசா விமலானந்தன் குறிப்பிடுகிறார். தமிழ் காப்பியங்கள் 10, 5, 5 சமயங்களுடன் தொடர்பு கொண்டவை. ஐம்பெரும் காப்பியங்களுள் 2 நூல்கள் பௌத்த நூல்கள், ஏனைய 8 நூல்கள் சமண சமய நூல்கள். சமண முனிவர்கள் எவ்வளவு அழகாக தொண்டு செய்திருக்கிறார்கள் நமது தமிழ் இலக்கியத்திற்கு. அருமையான புத்தகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். இந்த நூல்களை நாம் வாசித்து பிற மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.